இந்த படத்தோட இயக்குனர் சரவண சக்தி என்னுடைய பிள்ளை. இந்த படத்தோட நாயகன் ஆர்கே சுரேஷ் என்னுடைய மருமக பிள்ளை. ஆர்கே சுரேஷ் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினது வந்து இயக்குனர் பாலா. சேது நாட்டிலிருந்து ஒரு சிங்கக்குட்டியை பெற்று கொடுத்த அத்தான் களஞ்சியத்தவருடைய பிள்ளை. அவர் அவர் அப்பாவை எனக்கு முன்னாடியே தெரியும், இவரை எனக்கு தெரியாது. அத்தானுடைய முதலாம் ஆண்டு ஜெயந்தி விழாவுக்கு நானும் பாலாவும் போயிருந்தோம். ஒரு மணிமண்டபம் திறப்பு விழாவுக்கு ராமேஸ்வரம் போகிற பாதையில் அழகங்கோளம் ஆத்தங்கரையில் அந்த மணிமண்டபம் அதை பாலா திறந்து வச்சார். அப்போ தான் எனக்கு முத முத அறிமுகமாகிறார். முத முத அறிமுகமாகிறவது அண்ணே வணக்கம்ண்ணே அப்படி எப்படின்னு நம்மகிட்ட அறிமுகமாகிறாரு. மறுநாள் ரெண்டாவது நாள் நான் ஊரில் இருக்கேன், ஃபோன் வருது, மாமா அப்படின்னு ஃபோன் வருது. இந்த ஒரு நாள் ரெண்டு நாளைக்குள்ளே இவன் யார் என்ன ஏது இவனுக்கு நமக்கு என்ன உறவுங்கிறத கண்டுபிடிச்சி மாமான்னு ஃபோனில் கூப்பிட்டவர் அவர். காளி திரைப்படத்தில் நான் அவர் ஒன்றா நடித்தான், தலைக்கோணம் காட்டில். அப்போ கேரவானில் ரெண்டு பேரும் இருப்போம், டோர் எல்லாம் மாமா டோர் இருக்கூட அப்படின்னு டோரை திறந்து விட்டு ஒரே கேரவானில் ரெண்டு பேர் இருப்போம், சாப்பாடு பாடு எல்லாமே ஒன்று தான். இந்த இடையில அந்த அடுத்த ஷாட்டுக்கு போக முன்னாடி இடைப்பட்ட அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள ஊர்க்கதையாக கேட்பார், என் வாயிலிருந்து புடுங்குவார். ஏன்னா இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை பூர்வீகம் ராமநாதபுரம் மண்டபம். நான் ஊரில் கடந்து வந்தாள், ஊரை பற்றி எழுதுகிறாள். அப்போ அது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தாலும் அந்த ஊர் விஷயத்தை கேட்பார். நான் விஷயங்களை சொல்லுவேன். ஷாட்டு கூப்பிட்ட உடனே இயக்குனர் கிருத்தியா உதயநிதி மேடத்திட்ட போய் பக்கத்தில் சேர போட்டு உட்காருவார். உட்காந்ததும் சொல்லுவார், ஏக்கா மாமா கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலும் சரி கதையாக குற்றா இருக்கா அப்படிப்பார். அந்த மண்ணும் மேலையும் மக்களும் மேலையும், அதாவது பிறந்தது சென்னை வாழ்ந்ததெல்லாம் நாம் ஒரு பெருநகரத்து வாழ்க்கை. ஏன்னா ஆனாலும் அந்த சேது மண்ணும் மேலே அவருக்கு இருக்கிற அந்த மக்கள் மேலும் மண்ணும் மேலே அவருக்கு இருக்கிற பற்று பேச்செல்லாம் என்னோட கழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ராமநாதபுரத்தையும் பேசுவார், அந்த மக்களை பற்றியும் பேசுவார். அவருக்கு இன்னைக்கு தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்களில் நான் போவேன், அடுக்கிட்ட திருநெல்வேலி ராமநாதபுரம் பக்கம் போகிறது பார்த்தீங்கன்னா ஒத்த கொடி தான் பறக்குது, அவரோடு தான் கொடி தான் பறக்குது ரசிகர்கள் மத்தியில். இந்த விழாவுக்கு கூட பாருங்கள், திருநெல்வேலி ராமநாதபுரம் கிருஷ்ணகிரி தருமபுரின்னு இப்படிப்பட்ட ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு, ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு, திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு இத்தனை மாவட்டங்களிலிருந்து யாருக்காவது வந்திருக்காங்களா? அது என்னுடைய மருமக பிள்ளை ஆர்கே சுரேஷுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அவர் அப்படி ஆள். அதாவது தாரதப்பட்ட கதை பேசுகிற போது நானும் பாலாவும் பேசுகிறோம் அந்த இந்த இவருடைய அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுற ரெண்டு பேரும் இருந்து டிசைன் பண்ணது வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் மறுபடி தஞ்சாவூர் ஷூட்டில் வந்து நான் பார்க்குற போது அங்கே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் அந்த தாரதப்பட்ட படம் வந்த உடனே இவரை பார்த்துட்டு எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அந்த சுரேஷ் அல்ல இவர், ஏன்னா பழகி பாருங்கள் அவர்கிட்ட. அதாவது ரொம்ப வெள்ளந்த, ரொம்ப வெள்ளந்த, இல்லை இப்படி ஒரு குழந்த மனசை பார்க்க முடியாது. இன்னொன்று, ரொம்ப மறதி பிடிச்சவர் அவர். இப்போ பேசுகிற காலையில் மறந்துடுவார். ஏன்னா இது என்னென்னா, ஒரு கலைஞனுக்கு அடிப்படையில் ரொம்ப தேவை. ஒரு நல்ல கலைஞனுக்கு நிறையா இருக்கிறேன், கருணாஸ் இருக்கார், சூரிய இருக்கார், வரிசையா நிறைய பேர் பெரிய சாதனையாளர்கள்லாம் இருக்காங்க. ஒரு கலைஞனுக்கு மிக அடிப்படையான விஷயம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது வராதவன்கிட்ட கலை வராது, அவ்வளவு விட்டு கொடுக்கறது. ஒரு நடிகனாக, ஒரு டான்சராக, ஒரு ஃபைட்டராக, ஏன்னா ஒரு கொடூரமான வில்லனா, சகல விதத்துக்கும் ஒரு தமிழ் திரையுலகத்துக்கா அருமையான ஒரு நடிகனை கலைஞனை பெற்று கொடுத்துட்டு போன எங்கள் அத்தான் களஞ்சியத்தேவருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். அந்த குடும்பத்தார் இருக்கிறாங்க, அவருடைய வாரிசு வருது, சாம்பியனாக வருது, தமிழ் திரையுலகின் சாம்பியனாக அவருக்கும் உடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.